गुड मॉर्निंग स्टूडेंट्स, एक्सरसाइज 3.1 सेकेंड सम, फाइंड द प्रोडक्ट ऑफ द टर्म्स, अदर मल्टिप्लिकेशन ना सोल रहांगा, फर्स्ट वन सोल रहांगा, -2mn, -2m² -3mn, இது மூணு டர்ம்ஸ் இருக்கு, இந்த மூணு டர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க, அப்ப ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுறோம், -2mn அப்படியே எழுதிடலாம், 2m ஹோல் ஸ்கொயர் இருக்கு, அப்ப 2ஐயும் ஸ்கொயர் பண்ணணும், m ஐயும் ஸ்கொயர் பண்ணணும், அப்ப 2-ஐ ஸ்கொயர் பண்ணீங்கன்னா வந்துடும் 4ங்கிற வந்துடும், m ஸ்கொயர் பண்ணல m ஸ்கொயர் கிடைச்சிரும், இன்டு -3mn அப்படி வந்துடும். நம்ம ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் மட்டும் எழுதிடுறோம், -2, 4, -3, -2 × 4 × -3. நெக்ஸ்ட் வந்து எம்மோட பவர்ல எதுவுமே இல்லைன்னா இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம், எதுவுமே இல்லைன்னா இந்த இடத்துல நமக்கு 1 இருக்கு, அப்ப m⁻¹, இங்க m⁻², இங்கே மறுபடியும் m⁻¹ன்னு இருக்கு, அப்ப m⁻¹+2+1, அத பவர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி என்னோட பவர்ல எதுவுமே இல்லைன்னா இங்க 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கேயும் 1 இருக்குன்னு அர்த்தம், அப்ப 1+1ங்கிறத நம்ம போட்டுடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ண போறோம், மைனஸ் இங்க பிளஸ் இங்க மைனஸ், அப்ப சைனை மட்டும் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுங்க, ரெண்டு மைனஸ் வந்திருக்கு, அப்ப -×-, இங்கே எல்லாம் நமக்கு என்ன வந்துடும், பிளஸ் டேர்ம்ஸ். அடுத்து கான்ஸ்டண்ட்டை மட்டும் மல்டிபிள் பண்ணுவோம், 2×4, 2 × 4 = 8, 8×3, 8 × 3 = 24. அப்போ கான்ஸ்டண்ட்டாக ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடுறோம். அடுத்து எம்மோட பவரில் உள்ளதை ஆட் பண்ணும், 1+2 = 3, 3+1 = 4, அப்போ m⁴, அடுத்து n⁻², முடிஞ்சு. அடுத்து செகண்ட் சப்டிஷன் பாருங்கள், 3x²y, -3xy³, x²y². அப்போ ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், 3x²y இன்ட்டு -3xy³ இன்ட்டு x²y². ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் மட்டும் பார்க்குறோம், 3 - 3, இங்கே எதுவும் இல்லை, 1 இருக்குன்னு மீனிங் நம்ம ஃப்ரண்ட்டில், அப்போ 3×-3×1, அடுத்து எக்ஸு, எக்ஸோட பவர் இங்கே 2, இங்கே பவர் 1, இங்கே 2, அப்போ எக்ஸோட பவர் 2+1+2. நெக்ஸ்ட்டு ஒய்யோட பவர் 1, 3, 2, y⁻¹+3+2. இப்போ ஃபஸ்ட்டு இதில் சைனை பார்க்கணும், ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, அப்போ ஒரே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ என்ன ஆன்சர்லாம் வரணும்னா நமக்கு மைனஸ், 3 × 3 = 9, 9×1 = 9. அடுத்து எக்ஸோட பவர் 2+1+2, இங்கே என்ன வந்து x⁵. அடுத்து y⁻¹+3+2 இருக்கு, 1+3 = 4, 4+2 = 6, அப்போ y⁻¹6, அப்போ -9, x⁵¹, y⁻¹6. அதிலே வந்து தேர்ட் சம் நெக்ஸ்ட்டு, இஃப் l = 4pq², b = -3p²³, h = 2p³³, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் l×b×h, லென்த்து பெர்த்து ஹைட்டை மல்டிபிள் பண்ணிடலாம். லாஸ்ட் டைமில் வேல்யூஸ் கொடுத்துட்டு மல்டிபிகேஷன் பண்ணியிருந்தாங்க, இங்கே எல் பி ஹைச்சின் 3 டேர்ம்ஸ் கொடுத்துட்டு அதை அப்படியே மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க. இப்போ l×b×h அப்படியே அந்த வேல்யூஸ் நம்ம கிவன் வேல்யூஸ் அப்ளை பண்ண போகிறோம், 4pq² −3p²³ × 2pq³³, அதே மாதிரி கான்ஸ்டன்ட் மட்டும் தான் ஃபஸ்ட் நம்ம எழுத போகிறோம், 4×-3×2, 4×-3×2. நெக்ஸ்ட்டு பியோட பவர் 1, இங்கே பியோட பவர் 2, பியோட பவர் 3, அப்போ p⁻¹+2+3. நெக்ஸ்ட்டு கியோட பவர் 2, இங்கே 1, இங்கே 3, அப்போ q⁻²+1+3. இப்போ ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் மட்டும் கன்சிடர் பண்ணோம், ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு சைன், அப்போ மைனஸ் வந்துடும், ஒரே ஒரு மைனஸ் இருக்குன்னு. 4 × 3 = 12, 12×2 = 24. நெக்ஸ்ட்டு p⁻¹+2 = 3, 3+3 = 6. நெக்ஸ்ட் q⁻²+1 = 3, 3+3 = 6. இப்போ தேர்ட் சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சம், ஃபோர்த் சம்மில் எக்ஸ்பேண்ட் 5x(2y-3), அதாவது மோனாமியலும் பைனாமியலும் மல்டிபிகேஷன் சொல்லியிருக்காங்க, 5x×2y-3, 5x-ஐ வச்சு 2y மல்டிபிள் பண்ணும், 5x-ஐ வச்சு -3 மல்டிபிள் பண்ணும், 5x×2y. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ்னால மைனஸ் வந்துடும், 5x×3. ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் மட்டும் மல்டிபிள் பண்ணிடுவோம், 5×2
5 2 sir 10 x into y x y next in the minus abdi apply pannina 5 into 3 15 x ngra terms abdi nam ezhudalam adhe mari second subtraction paanga minus 2p into 5p squared minus 3p plus 7 appo minus 2p eduthu indha 3 terms odai multiply pannu minus 2p into 5p squared minus 2p into minus 3p minus 2p into 3 appo minus into plus first appo minus 2p into 5p squared plus ya plus potukkomna indha or minus inge or minus nal minus into minus nal direct plus potuttu 2p into 3p next plus minus 2p into 7 இப்ப minus 2 into 5 minus 10 p power 1 இங்க p power 2 அப்ப 2 plus 1 கேல வந்துரும் 3 ங்கற வந்துரும் next 2 into 3 6 p power 1 இங்க ஒரு 1 கேல p power 2 next minus 2 into 7 minus 14 p-ங்கற சிங்கிள் டம் இருக்கு அப்ப ஒரே ஒரு p மட்டும் தான் நம்ம எழுதுவோம் செகண்ட் சம் முடிஞ்சது அதுக்கு அடுத்து next third subtraction பாருங்க 3mn 3mn ब्राकेट इन टर्म्स वह एम पवर थ्री एन पवर थ्री माइनस फाइव एम स्क्वायर एन प्लस सेवन एम एन स्क्वायर अब फर्स्ट थ्री एम एन एम क्यूब इंटू एन क्यूब थ्री एम एन इंटू एम पवर थ्री एन पवर थ्री एम क्यूब ना सेम अत नेक्स्ट थ्री एम एन इंटू माइनस फाइव एम स्क्वायर एन प्लस इंटू मैनसा मैनस फ्रंट पटा थ्री एम एन इंटू फाइव एम स्क्वायर एन नेक्स्ट थ्री एम एन इंटू सेवन एम एन स्क्वायर अब फर्स्ट मूणु टर्म्स एलिया थ्री इंटू इंटर अी इंटू वन थ्री इंम पवर वन इंम पवर थ्री अी प्लस वन फोर नेक्स्ट एन एन पवर वन इंत्री अी प्लस वन एन पवर फोर नेक्स्ट मैनस अब फर्स्ट एल 3 into 5, 15. இங்க m power 1, இங்க m power 2, அப்ப m power 3 கிடைச்சிரும். n into n, அப்ப n square. Next, plus 3 into 7, 21. m power 1, இங்க ஒரு m power 1, அப்ப m square. n power 1 into n square, இங்கல 1 plus 2, இங்கல 3. Third sum, முடிஞ்சு. Next, வந்து, fourth one வரும். Fourth one என்ன சொல்லிருக்காங்கன்னா, x squared into x plus y plus z plus y squared into x plus y plus z plus z squared into x minus y minus z அப்ப இத மூணையுமே உள்ள மல்டிப் பண்ணிரணும் x squared அப்ப x squared into x x power 3 x squared into y x squared y x squared into z x squared z next y squared வந்து y squared into x x y squared y squared into y, y power 3 y squared into z, y squared z next z squared into x, x z squared into minus y, minus y z squared into minus z cube order लिल्लियो, x cube, y cube, minus z cube அடுத்து x squared y, x squared z அடுத்து x y squared, z y squared next x z square minus y z square இப்ப fourth ல four subdivision complete பண்ணியாச்சு question number 5 find the product of binomial and binomial அதாவது ரெண்டு binomials multiply பண்ணப் போறோம் 2x plus 3 2x minus 4 இப்ப 2x எடுத்து 2x ஓட மல்டி பண்ணோம் 2x எடுத்து minus 4 ஓட மல்டி பண்ணோம் நெக்ஸ்ட் 3 எடுத்து 2x ஓட மல்டி பண்ணா 3x எடுத்து minus 4 ஓட மல்டி பண்ணு அதான் ஃபர்ஸ்ட் எழுதுறோம் 2x into 2x அடுத்து 2x into minus 4 நெக்ஸ்ட் plus 3 into 2x நெக்ஸ்ட் 3 into minus 4 இப்போ 2 into 2 ங்கல 4 x power 1 இங்க ஒரு x power 1 அப்ப x power 1 plus 1 ங்கறனால x power 2 அடுத்து 2 into minus 4 minus 8 x plus 3 into 2 ங்கல 6 6x 3 into minus 4 இங்கேலா minus 12 இப்போ x squared ஒரே ஒரு டேர்ம் இருக்கு அது அப்படியே நம்ம எழுதிடலாம் 4x squaredங்கறத நெக்ஸ்ட் minus 8x plus 6x அப்ப ரெண்டுமே ஆப்போசிட் சைடுனால சப்ராக்ட் பண்ணிட்டீங்கனா minus 2x நெக்ஸ்ட் minus 12ங்கறது அப்படியே வந்துரும் நமக்கு
நெக்ஸ்ட் அதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் ஃபோர் இன்ட்டு டூ ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் த்ரீ ஒய். இப்போ ஒய் ஸ்கொயர்டு எடுத்துகிட்டு டூ ஒய் ஸ்கொயர்டை மல்டி பண்ணும், ஒய் ஸ்கொயர்டு எடுத்துகிட்டு த்ரீ ஒய்யோடய மல்டி பண்ணும். அடுத்து மைனஸ் ஃபோர் எடுத்துகிட்டு டூ ஒய் ஸ்கொயர்டை மல்டி பண்ணும், மைனஸ் ஃபோர் எடுத்துகிட்டு த்ரீ ஒய்யோடய மல்டி பண்ண போகிறோம். அப்போ ஒய் ஸ்கொயர்டு இன்ட்டு டூ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு இன்ட்டு த்ரீ ஒய். நெக்ஸ்ட் மைனஸ் ஃபோர் இன்ட்டு டூ ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபோர் இன்ட்டு த்ரீ ஒய். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே டூ இருக்குது, ஒன் டூ சார் டூ. இங்கே வந்து ஒய் ஸ்கொயர்டு, இங்கே ஒரு ஒய் ஸ்கொயர்டு. அப்போ ஒய் பவர் என்ன வந்துடும் நமக்கு ஃபோர். நெக்ஸ்ட் ஒய் ஸ்கொயர்டு அப்படியே தான் இருக்கும், ஒன் டைம்ஸ் இருக்குது, இங்கே த்ரீ இருக்குது. அப்போ ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ, ஒய் பவர் டூ, இங்கே ஒரு ஒன்னாலும் டூ ப்ளஸ் ஒன்னுங்கிறனாலும் த்ரீன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் மைனஸ் ஃபோர் இன்ட்டு டூ மைனஸ் எயிட்டு, வெறும் ஒய் ஸ்கொயர்னால அப்படியே எழுதிடலாம். மைனஸ் ஃபோர் இன்ட்டு த்ரீ மைனஸ் டுவெல், டுவெல் ஒய்ங்கிறது அப்படியே எழுதிடலாம். இது எல்லாமே பவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் இதோடய நம்ம சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சம் பாருங்கள், எம் ஸ்கொயர் மைனஸ் என் இன்ட்டு ஃபைவ் எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர். அப்போ எம் ஸ்கொயர் எடுத்துகிட்டு ஃபைவ் எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் மல்டி பண்ணும், எம் ஸ்கொயர் எடுத்துகிட்டு மைனஸ் என் ஸ்கொயரோட மல்டி பண்ணும். மைனஸ் என் எடுத்துகிட்டு ஃபைவ் எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் மல்டி பண்ணும், மைனஸ் என் இன்ட்டு மைனஸ் என் ஸ்கொயர். இப்போ எம் ஸ்கொயர் இன்ட்டு ஃபைவ் எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் மேம், எம் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் என் ஸ்கொயர். நெக்ஸ்ட் மைனஸ் என் இன்ட்டு ஃபைவ் எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் மைனஸ் என் இன்ட்டு மைனஸ் என் ஸ்கொயர். இப்போ ஒன் இன்ட்டு ஃபைவ்னால ஃபைவ், எம் பவர் டூ, இங்கே ஒரு எம் பவர் டூ, எம் ஸ்கொயர் எம் ஸ்கொயர். அப்போ டூ ப்ளஸ் டூங்கிறது வந்துடும் ஃபோர் வந்துடும். அடுத்து என் ஸ்கொயர் ஒன் டைம் இருக்குது அப்படியே வந்துடும். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது. அப்போ ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன். அடுத்து எம் ஸ்கொயர்டு என் ஸ்கொயர் டிஃப்ரெண்ட் டைம் அப்படியே எழுதிடலாம், எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். அடுத்து மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபைவ் மைனஸ் ஃபைவ், எம் வந்து ஸ்கொயர் மட்டும் இருக்குது, அது அப்படியே எழுதிடலாம். என் வந்து இங்கே ஒரு ஒன் டைம்ஸ் இருக்குது, இங்கே டூ டைம்ஸ் இருக்குது. அப்போ ஒன் ப்ளஸ் டூங்கிற த்ரீ. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ்ங்கிற ப்ளஸ் ஆயிரும், என் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்குது, என் பவர் ஒன் என் ஸ்கொயர். அப்போ என் பவர் ஒன் ப்ளஸ் டூங்கிற த்ரீங்கிறத நம்ம எழுதிடலாம். இப்போ பாருங்கள், இங்கே எம் பவர் ஃபோர் என் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே எம் ஸ்கொயர்டு என் ஸ்கொயர்டு, இங்கே எம் ஸ்கொயர் என் பவர் த்ரீ என் பவர் த்ரீ, எல்லாமே டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ்னால இதை எதுவுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதோட நம்ம சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பாருங்கள், சிக்ஸ் ஃபிஃப்த் ஒனில் ஃபோர்த்து சப்டிவிஷன், த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். இதை டிஃப்ரெண்ட் டைப்ஸில் போடலாம், அதாவது த்ரீ இன் டூவை மல்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை மல்டி பண்ணி அதோட கான்ஸ்டன்ட் மல்டி பண்ணிடலாம். இல்லை த்ரீயை மட்டும் உள்ளே மல்டி பண்ணிட்டு டூவை மல்டி பண்ணிட்டு மல்டி பண்ணலாம், அந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ த்ரீயை வந்து உள்ளே ஃபஸ்ட்டு மல்டி பண்ணிடும், த்ரீ இன்ட்டு எக்ஸு த்ரீ எக்ஸ், த்ரீ இன்ட்டு மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபிஃப்டீன். நெக்ஸ்ட்டு டூ இன்ட்டு எக்ஸு டூ எக்ஸ், டூ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் டூ. நெக்ஸ்ட் நார்மலாக அதே மாதிரி ப்ரீவியஸ் சம் மாதிரி தான், த்ரீ எக்ஸை வச்சு டூ எக்ஸை மல்டி பண்ணும், த்ரீ எக்ஸை வச்சு டூ மைனஸ் டூவை மல்டி பண்ணும், மைனஸ் ஃபிஃப்டீன் எடுத்து டூ எக்ஸு, மைனஸ் ஃபிஃப்டீன் எடுத்து மைனஸ் டூ. அப்போ த்ரீ எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ், நெக்ஸ்ட்டு த்ரீ எக்ஸ் இன்ட்டு மைனஸ் டூ, நெக்ஸ்ட் மைனஸ் ஃபிஃப்டீன் இன்ட்டு டூ எக்ஸ், மைனஸ் ஃபிஃப்டீன் இன்ட்டு மைனஸ் டூ. இப்போ த்ரீ டூ சார் சிக்ஸு, எக்ஸ் பவர் ஒன்று, இங்கே எக்ஸ் பவர் ஒன்று. அப்போ எக்ஸ் பவர் டூ, ஒன் ப்ளஸ் ஒன்னா டூ, த்ரீ இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் சிக்ஸு, ஒன்லி எக்ஸ்னால எக்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஃபிஃப்டீன் இன்ட்டு டூ மைனஸ் தேர்ட்டி, ஒரே ஒரு எக்ஸ் டேம்ஸ் மட்டும் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஃபிஃப்டீன் இன்ட்டு டூ தேர்ட்டி. நெக்ஸ்ட் இந்த எக்ஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணணும், சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி தான் இருக்கும், மைனஸ் சிக்ஸு இங்கே மைனஸ் தேர்ட்டி. அப்போ ரெண்டுமே வேரியபிள் சேமாக இருக்குது, இப்போ லைக் டேம்ஸு சேம் சைனாக இருக்குது, அப்படியே ஆட் பண்ணிடலாம். தேர்ட்டி ப்ளஸ் சிக்ஸு தேர்ட்டி சிக்ஸ், மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி தான் ஃபிஃப்த் ஒன் முடிஞ்சிச்சு. அடுத்து சிக்ஸ்த்து வந்து ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேம்ஸ், மிஸ்ஸிங் டேம்ஸ்னு சொல்லி ஃபில்லிங் த பிளான்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூஸ் அந்த இடத்துல மிஸ் பண்ண வேல்யூஸ் என்ன வேல்யூஸ் வருதுங்கிற நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேம் சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட் ஒன், சிக்ஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு டேஸ் ஈக்குவல் டு மைனஸ் டுவெல் எக்ஸ் பவர் த்ரீ ஒய்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பிளேஸில் என்ன வருதுன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பிளேஸில் வர டேம்ஸாக நம்ம லெட் ஏபி மிஸ்ஸிங் டேம்ஸ் ஏன்னு எடுத்துக்கிறோம். இப்போ சிக்ஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு ஏ, அதுக்கு வேலை ஏங்கிறது மிஸ்ஸிங் டேம்ஸ், ஈக்குவல் டு மைனஸ் டுவெல் எக்ஸ் கியூப் ஒய் அப்படி எழுதிடும். ஏ மட்டும் வச்சுக்கிட்டு இது மல்டிபிகேஷனில் இருக்குது, நமக்கு மல்டிபிகேஷனில் இருந்தால் ஆப்போசிட் சைட் போகையில் நமக்கு என்ன வந்துடுவாங்க, டிவிஷனில் வந்துடும். அப்போ டிவிஷன்களில் வந்துடும் மைனஸ் டுவெல் எக்ஸ் கியூப் ஒய் டிவைடட் பை சிக்ஸ் எக்ஸ் ஒய்ன்னு வந்துடும். இப்போ ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸு, டூ சிக்ஸ் ஆர் டுவெல், அந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும். அடுத்து ஒய்யை ஒய் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸு த்ரீ இருக்குது, த்ரீ மைனஸ் ஒன்கில் டூ எக்ஸ் ஸ்கொயர் டூங்கிறோம், அதை தான் இங்கே எழுத போகிறோம். மைனஸ் டூ
एक्स पवर थ्री वै अब न्यूमरेटर कोई एक्स पवर माइनस वन वै पवर माइनस वन अब माइनस टू अभी एक्स पवर थ्री माइनस वन वै पवर वन माइनस वन इोड वैल्यू जीरो वो एनी पवर जीरो वैल्यूस वन आमीट पड़ी ये ओमीट पड़े अंत मेतड नम्बर यूस पड़ा अद मेतड इधर मेतड इत डेरेक्टा कैनसल पड़े माइनस टू एक्स स्क्वायर इं मेतड न्यूमरेटर कोई कैनसल पड़े अब माइनस टू इंटू एक्स पवर थ्री माइनस वन टू अब माइनस टू एक्स स्क्वायर मिस्सिंग टर्म माइनस टू एक्स स्क्वायर इतना माइनस टू एक्स स्क्वायर आंसर करेक्टा नम्बर चेक पड़ा कॉन्स्टेंट मट पा सिक्स इंटू माइनस टू माइनस ट्वेल्व एक्स पवर वन इं टू अब वन प्लस टू थ्री अत नेक्स्ट वै मट नमुक वर्व अब इत वो करेक्टान नम से पड़ा सिक्स्थ सेकंड वन मिस्सिंग टर्म डैश इंटू माइनस फिफ्टीन एम स्क्वायर एन पवर थ्री पी इक्वल टू फोर्टी फाइव एम पवर थ्री एन पवर थ्री पी स्क्वायर अब डैश इतना वैल्यूस वो नमक कहते नम्बर कोंवरपुर मिस्सिंग टर्म्स एंड टर्म्स एंड इंटू माइनस फिफ्टीन एम स्क्वायर एन पवर थ्री पी अभी फोर्टी फाइव एम पवर थ्री एन पवर थ्री पी स्क्वायर अब मल्टिप्लिकेशन नम्बर डिवीजन को मट वे फार्टि फाइव इंटू एम पवर थ्री एन पवर थ्री पी स्क्वायर डिवाइड बाय माइनस फिफ्टीन इंटू एम स्क्वायर एन पवर थ्री पी इप्पो वन फिफ्टीन सार फिफ्टीन थ्री फिफ्टीन सार फार्टि फाइव नेक्स्ट इं एम स्क्वायर इं एम पवर थ्री अब यूस पड़ो स्क्वायर ओमीट आई इं थ्री टाइम्स टू टाइम्स एम मटो एन पवर थ्री ओमीट पी वन टाइम्स इं टू टाइम्स वन टाइम्स ओमीटा पी मटो अब माइनस मेल कोना माइनस थ्री एम पी माइनस थ्री एम पी आधा नमक मिस्सिंग टर्म ए वैल्यूस माइनस थ्री एम पी अदक थर्ड वन टू वै इंटू फाइव एक्स स्क्वायर वै माइनस डैश प्लस थ्री इंटू डैश ईक्वल टू टर्म्स को टेन एक्स स्क्वायर वै स्क्वायर माइनस टू एक्स वै प्लस सिक्स वै पावर थ्री इधर रेंडु मेथड्स नम्मे यूज़ पन्न पोरोम इंदे लेफ्ट साइड उल्ला अप्पडी एल्दिरेन टू वै इंटू फाइव एक्स स्क्वायर वै माइनस डैश प्लस थ्री इंटू डैश इंगे एन्ना टर्म्स वेलियिल इरुक्कुना टू वैंगिर टर्म्स वेलियिल इरुक्कु ब्राकेट वेलियिल अदे मारी इंदे टर्म्स्ल इरुन्दु टू वै नम्म कॉमन एडुक्क पोरोम अप्पा इंगे इरुन्दु टू एडुत्तुट्टोना रिमेनिंग एन्ना इरुक्कुम फाइव इरुक्कुम एक्स स्क्वायर अप्पडी दान इरुक्कुम ओरु वै मट्टुम रिमूव पण्णिडुरोम अब फाइव एक्स स्क्वायर वै अंतर टू वै वै कामन माइनस एक्स मटर अतर टू वै वै कामन थ्री वै स्क्वायर अल नाम चलना एक्स माइनस वर् प्लेस टर्म्स वर्दा एक्स वर्दा फर्स्ट पार्ट अत इंटू डैश अी इंटूंगा डैश वै स्क्वायर अगर वै स्क्वायर वर्दा इधर मेतड अनदर मेतड पारें फाइव एक्स स्क्वायर वै माइनस डैश प्लस थ्री इंटू डैश अंत टू वैंग अब रईट सैड को त्री टर्म्स अब इंडिजल डिवेड पड़ो फाइव एक्स स्क्वायर वै स्क्वायर डिवाइड बाय टू वै माइनस टू एक्स वै बाय टू वै प्लस सिक्स वै पावर थ्री डिवाइड बाय टू वै इप्पो वंदु नम्म इदना सिंधिक्कलाम नम्म अप्पडिये नम्म डिवाइड पण्णैल कैंसल पण्णु इंद इडत्तुल टेन नु पदला नम्म इडत्तुल टेन नु वंदिरुक्कुम अप्प कैंसल पण्णाना फाइव किडैक्कुम इप्पो ओरु वै कैंसल पण्णिरलाम टूव कैनसल पड़ा और वै कैनसल पड़ा अत टूव कैनसल पड़ी इन वो थ्री वो वै कैनसल पड़ी टू वो अच्छी फाइव एक्स स्क्वायर वै माइनस एक्स प्लस थ्री वै स्क्वायर अब अदारी फर्स्ट डैश माइनस एक्स सेकंड डैश थ्री अतर वै स्क्वायर वर्ण इतना नम्बर सिक्स सेम मिस्सिंग टर्म्स वो नम्बर कोंवर अदी मैच मैच द फॉलोइंग मैच पड़े की फोर आप्शन को करेक्ट वन नम्बर इस्ट वन पर एंगे फोर वै स्क्वायर इंटू माइनस्ी वै इोर इंटू माइनस््री अना माइनस्वल अब वै स्क्वायर इंटू वै पवर वन वै पवर थ्री माइनस्वल वै पवर थ्री ये पाकन इंफर नमुके फर्स्ट इप्शन अब एलना अब सेकंड पर माइनस्ू एक्स वै इंटू फाइव एक्स स्क्वायर माइनस््री अब मल्टिप्ले पड़ी चेक पड़ो माइनस टू इंटू फाइव माइनस टेन अत माइनस टेन एक्स इंटू एक्स स्क्वायर एक्स पवर थ्री अत अस्ट टर्म इंक अद सेकंड पांग
மைனஸ் இன்டு மைனஸ்ங்கிற ப்ளஸ் ஆயிரும் டூ இன்டு த்ரீங்கிற சிக்ஸு சிக்ஸ் எக்ஸ் ஒய். அப்போ இது என்ன ஃபிஃப்த் ஒன் தான் ஆப்ஷன் பி செகண்டுக்குரிய ஆன்சரு. அதுக்கடுத்து சிங்குரிய ஆன்சர் என்ன வரும்னு பார்க்கணும். ஃபைவ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு இப்போ ஃபைவ் எக்ஸ் கியூபு, ஃபைவ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு, ஃபைவ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒய் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய். அப்போ ஆப்ஷன் சிக்கு வந்து இதுதான் ஆன்சரு. அடுத்த டிக்குரிய வேல்யூ பார்க்கணும். டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ. அப்போ அது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணி செக் பண்ணோம். இப்போ டூ எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸுங்கிற நமக்கு என்ன வந்துடும் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்து டூ எக்ஸ் இன்ட்டு மைனஸ் த்ரீங்கிற மைனஸ் சிக்ஸ் எக்ஸு, த்ரீ இன்ட்டு டூ எக்ஸுங்கிற ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸு மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒமிட் ஆயிரும். அப்போ டூ எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸுங்கிற ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு, த்ரீ இன்ட்டு மைனஸ் த்ரீனா மைனஸ் நைன். அப்போ சி டிக்கு வந்து இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து மிஸ்ஸிங் டேம்ஸ் ஒரே ஒரு டேம்ஸ் தான் இருக்கும். ஃபைவ் எக்ஸ் இன்ட்டு ஃபோர் எக்ஸ் ஒய் மைனஸ் ஃபோர். இப்போ ஃபைவ் இன்ட்டு ஃபோருங்கிற டுவெண்ட்டி எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய். அப்போ டுவெண்ட்டி எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய். ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி எக்ஸ். அப்போ ஆப்ஷன் இக்கு வந்து இதுதான் கரெக்ட் ஆன்சர். அப்போ மேத்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபோர் சப்டிஷனில் எது வந்து கரெக்ட் ஆன்சருங்கிற நம்ம செக் பண்ணோம். இப்போ ஏக்கு வந்து என்ன வந்துருந்துச்சு, ஃபோர்த் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ ஃபோர்த் ஒன் என்ன இருக்குது, இதில் ஃபோர்த் ஒன் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, இதுலேயும் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, இதுலேயும் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, இது மட்டும் இல்லை. அப்போ இது இல்லைங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து செகண்ட் என்ன இருக்குது, ஃபிஃப்த் ஒன் இருக்குது. அப்போ இங்கே செகண்டுக்கு ஃபிஃப்த் ஒன் இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இருக்குது. அப்போ இது ரெண்டு மட்டும் பார்க்கணும். அடுத்து சிக்கு வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும். சிக்கு வந்து என்ன இருக்குது, செகண்ட் ஒன். இது ரெண்டுமே செகண்ட் ஒன்றாக தான் இருக்குது. அடுத்து டிக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்க்கணும். டிக்கு வந்து என்ன இருக்குது, தேர்ட் ஒன் இருக்குது. டிக்கு வந்து என்ன இருக்குது, நமக்கு தேர்ட் ஒன்கிறது தான் இருக்குது. அப்போ இங்கே ஃபஸ்ட் ஒன் இருக்குது, இங்கே தான் தேர்ட் ஒன் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு என்னது கரெக்ட் ஆன்சருங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஆப்ஷன் சிங்கிறது தான் நமக்கு என்ன இருக்கும் கரெக்ட் ஆன்சருங்கிறத நம்ம சொல்லலாம். அப்போ அதை வந்து டிக் பண்ணிடலாம். க்வெஸ்சன் நம்பர் எயிட். ஏ கார் மூவ்ஸ் அட் ஏ யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி கிலோமீட்டர் பர் ஹவர். ஃபைன் த டிஸ்டன்ஸ் கவர் பை த கார் இன் ஒய் ப்ளஸ் டூ ஹவர்ஸ். அதாவது ஒரு கார் வந்து ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம்ங்கிற நமக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ ஸ்பீடு போல எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி, டைம் வந்து ஒய் ப்ளஸ் டூ. அப்போ இதை நம்ம அப்படியே மல்டிபிள் பண்ணணும். எக்ஸை வச்சு ஒய்யை மல்டிபிள் பண்ணும், எக்ஸை வச்சு டூவை மல்டிபிள் பண்ணும். தேர்ட்டி வச்சு ஒய், தேர்ட்டி வச்சு டூ. அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய், எக்ஸ் இன்ட்டு டூ டூ எக்ஸ், தேர்ட்டி இன்ட்டு ஒய் தேர்ட்டி ஒய், தேர்ட்டி இன்ட்டு டூ சிக்ஸ்டி. அதோட எயிட் சம் முடிச்சு. நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்க, நைன்த்து. த ப்ராடக்ட் ஆஃப் செவன் பி பவர் த்ரீ அண்டு டூ பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இஸ் டேஷ். ஃபோர் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஏ வந்து ஃபோர்டீன் பி பவர் டுவெல், பி வந்து டுவெண்ட்டி எயிட் பி பவர் செவன், சி வந்து நைன் பி பவர் செவன், டி வந்து லெவன் பி பவர் டுவெல். இதையும் இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். செவன் பி பவர் த்ரீ அப்படியே தான் இருக்கும், டூ பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். அப்போ ரெண்டுக்குமே ஹோல் ஸ்கொயருங்கிறதா எப்படி மாத்திரம் பாருங்க. செவன் பி பவர் த்ரீ அப்படியே எழுதிலாம், டூ பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இப்போ டூவை ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிடும், டூ இன்ட்டு டூங்கெல்லாம் ஃபோர், பி ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயருங்கிற டூ இன்ட்டு டூங்கெல்லாம் ஃபோர், பி பவர் ஃபோர். இப்போ செவன் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி எயிட். நெக்ஸ்ட் பி பவர் த்ரீ ப்ளஸ் ஃபோருங்கிற த்ரீ ப்ளஸ் ஃபோருங்கிற செவன், அப்போ பி பவர் செவன். இப்போ டுவெண்ட்டி எயிட் பி பவர் செவன், அங்கே இப்போ ஆப்ஷன் எங்கே வந்திருக்கு, செகண்ட் பிங்கிறது தான் டுவெண்ட்டி எயிட் பி பவர் செவன். அடுத்த டென்த்து சம் பாருங்க. த மிஸ்ஸிங் டேம்ஸ் இன் த ப்ராடக்ட், மிஸ்ஸிங் டேம்ஸ் என்ன வரும்னு கேட்குறாங்க. மைனஸ் த்ரீ எம் பவர் த்ரீ என் இன்ட்டு நயன் இன்ட்டு டேஸ் ஈக்குவல் டு டேஸ் இன்ட்டு எம் பவர் ஃபோர் என் பவர் த்ரீ ஆர் டேஸ். எம் என் ஸ்கொயர் டுவெண்ட்டி செவன், எம் ஸ்கொயர் என் டுவெண்ட்டி செவன், எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி செவன், எம் என் ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி செவன். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம்ஸில் எம் எம் என்ன பேஸ் பண்ணி வரணும், செகண்ட் டேர்ம் கான்ஸ்டண்ட்டை பேஸ் பண்ணி வரணும். அப்போ இங்கே உள்ள டேர்ம்ஸ் எம் பவர் த்ரீ என்னு இருக்குது, இங்கே எம் பவர் ஃபோர் என் கியூப்னு இருக்குது. அப்போ இதை வந்து இதோட டிவைட் பண்ணியிருக்கு. அப்போ இங்கே ஃபோர் இருக்குது, இங்கே த்ரீ டைம்ஸ் இருக்குது. அப்போ ஃபோர் மைனஸ் ஒன்றுங்கிற என்ன வந்துடும் ஒன்றுகிற வந்துடும், அப்போ எம் கிடச்சிரும். அடுத்து என்னோடய வேல்யூஸு ஒன்று இருக்குது, இங்கே த்ரீ இருக்குது. இப்போ த்ரீ மைனஸ் ஒன்றுங்கிற டூ, அப்போ எம் என் ஸ்கொயர்ட், எம் என் ஸ்கொயர்டுங்கிறது நமக்கு என்ன வரணும், எம் என் ஸ்கொயர்ட். அடுத்து நெக்ஸ்ட் இங்கே கான்ஸ்டன்ட் மட்டும்தான் பார்க்கணும். மைனஸ் த்ரீ இன்ட்டு நைன், அப்போ மைனஸ் வந்துடும். த்ரீ இன்ட்டு நைன் டுவெண்ட்டி செவன், மைனஸ் டுவெண்ட்டி செவன். அப்போ எம் என் ஸ்கொயர்டும் மைனஸ் டுவெண்ட்டி செவன் தான் நமக்கு
ஆன்சராக வரணும். அப்போ அது என்ன ஆன்சராக இருக்குது? ஆப்ஷன் டியில் தான் அதோடய வேல்யூஸ் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள் க்வெஸ்சன் நம்பர் 11. இஃப் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 36x4y2 தென் இட் சைட் இஸ், அதாவது ஸ்கொயரோட ஏரியா கொடுத்துட்டாங்க 36x4y2 தென் சைட் இஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் 6x4y2, செகண்டு 8x2y2, தேர்டு 6x2y, ஃபோர்த் வந்து -6x2y. அதாவது இந்த டேர்ம்ஸ் அப்படியே நம்ம ஸ்கொயர் ரூட்டில் அப்ளை பண்ணணும். 36x4y2 ஸ்கொயர் ரூட்டில் அப்ளை பண்ணோம்னா தான் நமக்கு சைஸோட வேல்யூ கிடைக்கும். ஸ்கொயர் ரூட்லேருந்து 36லேருந்து ரிமூவ் பண்ணோம்னா 6, எக்ஸ் வந்து 4 டைம்ஸ் இருக்குது, அப்போ ரிமூவ் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர்டு, அடுத்து ஒய் ஸ்கொயர்டு இருக்கனால ஒய். அப்போ என்ன ஆன்சர் வரும்? 6x2y. அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு என்ன இருக்குது? 6x2y, அதுதான் நம்ம டிக் பண்ணிக்கணும். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 12. இஃப் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 48m²n³ அண்ட் ஹூஸ் லென்த் இஸ் 8m² தென் இட்ஸ் பெர்த். அதாவது ரெக்டாங்கிளோட ஏரியா கொடுத்துட்டாங்க, லென்த் கொடுத்துட்டாங்க, பர்த்து கேட்குறாங்க. லென்த்து கொடுத்துட்டாங்க, பர்த்து கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட் ஒன்று கொண்டு இருக்குது ஆப்ஷனில் 6mn, செகண்ட் m²n, தேர்டு வந்து 7m²n², ஃபோர்த் வந்து 6m²n². அப்போ ஏரியாவையும் லென்த்தையும் டிவைட் பண்ண போகிறோம். 48m²n³ ÷ 8mn². அப்போ 8 8 ஆர் 18 ஆர் 8, 6 8 ஆர் 48. அடுத்து 1 டைம்ஸு ரிமூவ் பண்ணிடலாம், இங்கே 2 டைம்ஸு. அப்போ 6mn தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அப்போ ஃபஸ்ட் ஒன் தான் நமக்கு என்னது கரெக்ட் ஆப்ஷனுங்கிற நம்ம சொல்லிடலாம். அடுத்து லாஸ்ட் ஒன், இஃப் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் a² - b² ஸ்கொயர் இன்ச், பெர்த் இஸ் a - b, தென் இட்ஸ் லென்த் கேட்குறாங்க. அதே இது வந்து பெர்த் கொடுத்து லென்த் கேட்குறாங்க. ஆப்ஷன் a - b ஃபஸ்ட் ஒன்று, செகண்ட் a+b, தேர்ட் a²b, டி வந்து ஃபோர்த் வந்து a+b² இப்போ நம்ம வந்து ஏரியாவை பெர்த்தால் டிவைட் பண்ண போகிறோம். a² - b² / a - b. a² - b² ஃபார்முலா நமக்கு தெரியும், a+b × a - b, ஆர் a - b × a+b டிவைட் இல்லை, a - b. இப்போ a - b கேன்சல் ஆகிடும், a+b நமக்கு ஆன்சராக இருக்கும். அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர்.